சீனிவாசன் சார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீங்க உயிரினங்களை பயன்படுத்துறீங்க. அதான் அதுங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதுக்கு ஈடா யாரும் கிடையாது. அதனாலதான் நாங்க அதுங்களை பயன்படுத்துறோம். என்ன காரணம்? நம்ம எல்லாருக்கும் பசுவை பத்தி தெரியும் இல்லையா? பசு நமக்கு பால் கொடுக்குது. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு பால் சுரக்கிறது நின்னுடும். அதுக்கப்புறம் மக்கள் அதை வேஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது பால் கொடுக்கறது இல்ல, அதனால அது வேஸ்ட். கார்பேஜும் ஒரு வேஸ்ட். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான். அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துருவோம். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்கறி மண்டிங்க, ஃப்ரூட் மார்க்கெட்ஸ், இது போன்ற இடத்துல இருந்து நாங்க அந்த கழிவுகளை கலெக்ட் பண்ணோம். ஒவ்வொன்றுத்துக்கும் இயற்கையே காலத்தை நிர்ணயம் பண்ணிருக்கு. அந்த நேரத்துக்குள்ள நாம அதை பயன்படுத்தினா அது வேஸ்ட் கிடையாது. அதுதான் ரா மெட்டீரியல்ஸ், அதுதான் ரிசோர்ஸ். பால் சுரக்காத பசுக்களை தான் நாங்க வேலைக்கு வச்சிருக்கோம். ஒவ்வொரு 35 கிலோ காய் கனி கழிவுக்கும் நாங்க ஒரு பசுவை வேலைக்கு வச்சிருக்கோம். அதுகளோட வேலையே அதை சாப்பிட வேண்டியது, சாணம் போட வேண்டியது, அதுக்கப்புறம் ஷெட்ல போய் தூங்க வேண்டியது. இதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். 8 மணி நேரத்துல அது சாப்பிட்ட கழிவுகள்ல கால் பங்கு சாணமா வெளியில வந்துரும். அதாவது நீங்க குப்பைன்னு சொல்ற அந்த கழிவு பொருட்கள் சாணமா வெளியில வருது. அந்த சாணத்துல நமக்கு தேவையான மீத்தேன் இருக்கு. நாங்க அந்த சாணத்தை பயோடைஜஸ்டர்ல போட்டுறோம், அதாவது பயோகேஸ் பிளான்ட். அதுல இருந்து 99% மீத்தேன் ஃப்ரீ சாணமா வெளியில வரும். அத புழுக்களோட குழியில போட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கிற கழிவானது, அதுவும் 100% அதுங்களோட வயிற்றுல இருந்து வந்தது. அதுக்கு பேரு வர்மிகாஸ்ட். உலகத்திலேயே சிறந்த உரம் இது. உலகத்திலேயே சிறந்த உரம். இந்த மண்புழு கழிவை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இத நேரடியா பூமியில உபயோகப்படுத்தலாம். மத்ததுல பாக்டீரியல் ப்ராசஸ் மூலமா டீகம்போஸ் பண்றதுக்கு 45 நாள் ஆகும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். திங்கக்கிழமை காலையில அம்மா வீட்டுல காய்கறி நறுக்கறாங்க. அதாவது காலையில 6 மணிக்கு. 9 மணிக்கு எங்க வண்டி வந்து அந்த வேஸ்ட கலெக்ட் பண்ணிடும். 10:30 மணிக்கு அதை பசுக்களுக்கு போட்டுருவோம். 6 மணிக்கு சாணமா அது ரெடி ஆயிடும். அத பயோடைஜஸ்டர்ல போட்டா மீத்தேன் இல்லாத சாணமா வெளியில வந்துரும். உடனே அத மண்புழு குழியில போட்டுருவோம். மறுநாள் மாலையோ இல்ல அதுக்கு அடுத்த நாள் காலையோ, அதாவது 72 மணி நேரத்துக்குள்ள நம்ம கையில பிளாக் கோல்டு இருக்கும். உலகத்திலே இதுதான் ரொம்ப வேகமான ப்ராசஸ். எந்த மிஷினாலும் இதை செய்ய முடியாது. செயற்கை சக்தியோட உதவி இல்லாம சில நேரத்துல பசுக்கள் சாப்பிட முடியாத கழிவு பொருட்களும் வரும். அத கம்போஸ்ட் பெட்ல போட்டுருவோம். அந்த கம்போஸ்ட் பெட்ல இருந்து மேகட்ஸ் வரும். மேகட்ஸ்னா சின்ன பொருட்கள். கோழிங்களோட முக்கிய உணவே புழுக்கள் தான், அதாவது புழுப்பூச்சிகள் தான். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்கு அழகான முட்டைகளா நமக்கு தருது. புழுக்களை பார்த்து முகத்தை சுளிக்கிறவங்க மறுநாள் டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஆம்லெட் சாப்பிடுவாங்க. எந்த டெக்னாலஜியாலையும் இது சாத்தியம் கிடையாது. எந்த டெக்னாலஜியாலையும் எந்த மிஷினாலையும் இதை பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற எந்த மிஷினாலையும் புழுக்களை தூக்கி மிஷின்ல போட்டா அது முட்டைகளா மாத்த முடியாது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல கோழிங்களோட பங்கு கொஞ்சம் குறைச்சல் தான். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. கோழிங்களை பொறுத்த வரைக்கும் அதோட நெகட்டிவ் என்னன்னா, அது ராத்திரியில வேலை செய்யாது. இந்த கோழிங்களை பகல் பூரா அடைச்சு வச்சு ராத்திரியில திறந்து விட்டாலும் அது வேலை செய்யாது. அப்போ ராத்திரி யார் வேலை செய்வாங்க? அதுக்காக தான் நாங்க தவளைகளை அப்பாயின் பண்ணிருக்கோம். தவளைங்க நைட் ஷிப்ட்ல வேலை செய்யும். நைட் ஷிப்டும் டே ஷிப்டும் இயற்கையே உருவாக்கி இருக்கு. இவங்க எல்லாரும் சம்பளம் இல்லாம, யூனியன் இல்லாம, போனஸ் எதுவும் கேட்காம, ஸ்ட்ரைக் எதுவும் பண்ணாம வேலை செய்யறாங்க. சரி சரி, இந்த வாத்துகள்லாம் என்ன பண்ணுது? வாத்துங்களுக்கு பிடிச்ச உணவு மீன். ஆனா முனிசிபல் கார்பரேஷனுக்கு மீன் கழிவால பிரச்சனை. அவங்களுக்கு மீனால பிரச்சனை. இதுங்களுக்கு மீன் தேவை. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மீன் கழிவுகளை கலெக்ட் பண்ணி வாத்துகளுக்கு போட்டோம்னா உடனே சாப்பிடும். கம்போஸ் ஆகிறதுக்கு 120 நாள் ஆகக்கூடிய கழிவுகளை 15-20 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டு அழகான முட்டைகளா கொடுக்குது. சாதாரணமா வாத்துகள் மாசத்துக்கு 8-10 முட்டைகள் தான் இடும். ஆனா நாங்க மீன்கள் மற்றும் மாமிச கழிவுகளை கொடுக்கறதுனால எங்களுக்கு மாசத்துக்கு 24 முட்டைகள் கிடைக்குது. அப்ப 20 வாத்துகள்னா இன்னும் பல மடங்கு. ஆமா, எங்ககிட்ட 11 பெண் வாத்துகளுக்கு 1 ஆண் வாத்து வீதம் இருக்கு. ஏன் 11 பெண்ணும் ஒரு ஆண் முட்டைகளுக்கு தான்? 11 பெண் வாத்துகளுக்கு 1 ஆண் வாத்து போதும்.